டீம் கூட பேசினப்போ நான் சொன்னேன், 25,000 to 50,000 விவசாயம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 3-4 வருஷத்தில் அவருடைய வருமானம் நாம் 8-10. விவசாயம் எப்படி பண்ணாலும் லாபகரமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அப்படின்னா நம்ம ஜமீன்ல ஒன்றா சேர்த்துக்கலாமா? சேர்த்த தேவையில்லை. நீங்கள் எப்படியும் ஜமீன் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ மகாராஷ்டிராவில் கம்பல்சரி ஆகிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் வந்துருக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்தான், எனக்கு பிரச்சனை வராமல் இருக்குமா? இப்போ மகாராஷ்டிராவில் நீங்கள் கரும்பு வளர்த்தணும்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டால் தான் கரும்பு வளர்த்த முடியும், இல்லைன்னு வளர்க்கறதுக்கு அனுமதி இல்லை. எங்கேயும் வரப்போகுது. அது என்னதுக்கு சட்டம் வரணுமா? நாமே புத்தகம் உபயோகப்படுத்தி பண்ணிடலாமே. ட்ரிப் இரிகேஷன்ன்றது நீங்கள் நெல் கூட பண்ணிக்க முடியும். பல பல நாடுகளில் நெல் கூட அதில் பண்ணிடலாம். இது அடுத்தபடி நாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு என்ன, நிறைய பேர் வெள்ள முடிய இருக்கிறீங்க. ஆமாம், அடுத்த தலைமுறை வரப்போகுது. இதுக்கு ஒரு அதிகமாக லாபமாக இருக்கிற ஒரு தொழிலாக இருக்கும். என்னத்துக்கு என்ன, என்னமோ பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம், உணவு சாப்பிடாம இருக்க மாட்டாங்க யாரும். எதே காலம் வந்தாலும் இப்போ என்ன இருக்குதுன்னா, இந்த வெள்ளங்கிரி FPOல இங்கே ஒரு 10 ஏக்கரை இருக்குது, அங்கே ஒரு 3 ஏக்கரை இருக்குது, இங்கே ஒரு 4 ஏக்கரை இருக்குது. இப்படி என்ன பண்ண முடியாது? ஒரே இடத்துல 1000 ஏக்கரை வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து உங்க ஜமீன் நீங்க கிளீனா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். உங்க ஜமீன் யாரும் எடுத்து போக பாடசாலை பண்டைய காலத்தில்
போன்ற மத்திய அரசின் அமைப்புகளும் மாநில சென்னையில் இப்போதான் பிரச்சனை வந்தது, அதனால நீங்க எல்லாம் மீடியாவில் ரொம்ப ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் 25-30 வருஷத்துலேருந்து கிராமங்களில் இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமாக நடந்திருக்குது, ஆனால் அதுக்கு யாரும் கவனம் கொடுக்கல. இப்போ நகரத்தில் பிரச்சனை வந்தால் எல்லாருக்கும் கவனம் வந்துடுச்சு. கிராமங்களில் எந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, டெய்லி பிரச்சனை தான், போராடணும் டெய்லி. தண்ணிக்கு இப்படி இருக்குது, குடிக்கிற தண்ணி கூட பிரச்சனை இருக்குது பல கிராமங்களில். விவசாயத்துக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. இந்த தண்ணி என்ன எங்கே இருந்து வருதுன்னா, மக்கள் ஆறுலேருந்து வரணும், டேம் கட்டிக்கணும், இல்லை ஏரி கட்டணும், இல்லை கிணறு வரணும் நினச்சிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முக்கியமாக உலகத்தில் எல்லாத்துக்கும் பெரிய தண்ணி ரிசர்வாயர்னா மண். உலகத்தில் இருக்கிற எவ்வளோ ஆறு இருக்குதோ அதில் எல்லாமே சேர்த்துனா எவ்வளோ தண்ணி இருக்குதோ அதுக்கு 8 மடங்கு அதிகமாக தண்ணி நம்ம மண்ணில் சேர்த்த முடியும். மண்ணுன்னா நமக்கு வெறும் 39 இன்ச்சு அங்குலம் இருக்கிற மண்ணு மட்டும்தான், இதில் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்த முடியும். இப்போ நம்ம மண்ணில் நீங்கள் வெட்டி பாருங்கள், இப்போ தான் மழை முடிஞ்சிருக்குது. அப்படி இருந்தாலே நிறைய மண்ணில் தண்ணியே இல்லை. வருடம் முழுக்கமாக மண்ணில் எப்போவுமே ஈரம் இருக்கும். அது ஒன்று வந்துருச்சுன்னா விவசாயி வாழ்க்கையே மாறி போயிடும். இதுக்கு பலவிதமான செயல் தேவை இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமான மரத்து இலை, மரம், மாட்டு சாணி எல்லாமே தேவை. இது எல்லாமே கொண்டு வரணும். அதனால் இது கொண்டு வரணும்னா சில சட்டங்கள் இதுக்கு தடையாக இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமாக நாம் ஒரு மார்க்கெட் எக்கானமி வேணும்னு உருவாக்கிட்டோம். நாடு இப்போ மார்க்கெட் எக்கானமி நோக்கத்தில் போகுது. ஆனால் மார்க்கெட்டில் இப்போ ஒரு உதாரணமாக நாம் ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கணும்னா, இப்போ வெங்காயம் 100 ரூபாய் ஆகுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்? 10 வருஷத்தில் இந்த லாஸ்ட்டை இந்த வருடத்தில் விவசாயி எடுத்துக்கிறான்னா எதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்குறேன். எவ்வளோ பேர் வெங்காயம் வளர்க்குற விவசாயி உயிரை போயிடுச்சு, அதை பற்றி நமக்கு கவனம் இல்லை. வெங்காயம் 100 ரூபாய் ஆகிடுச்சுன்றது மட்டும்தான் நமக்கு கவனம் வந்துடுச்சு. இப்படி கண்ட்ரோல் வேண்டாம். விவசாயி அவனுடைய பொருள், அவன் வளர்த்தின ஒரு பசுல எங்கே வேணாலும் விற்க முடியும், எப்படி வேணாலும் விற்க முடியும், எந்த ரேட்டுக்கு வேணாலும் விற்க முடியும். இதுதான் மார்க்கெட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் வேணால் இம்போர்ட் பண்ணுங்க, ஆனால் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும். கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். என்னத்துக்குன்னா இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுனால விவசாயிக்கு மட்டும்தான் அடிப்படுது. நாடுன்னா நகரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நாட்டில் சேர்ந்தவங்க இல்லை, கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இந்த நாட்டு நாகரிகர் தான். இது ரொம்ப முக்கியமானது. விவசாயம் முக்கியமாக மாநிலத்துக்கு சேர்ந்தது. மத்திய அரசில் ரொம்ப ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. பேசிக் பாலிசி இதை பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அது எப்படியோ ஆயிடுச்சு. அது முக்கியமாக விவசாயம் அக்ரிகல்ச்சர்ன்றது நம்ம ஸ்டேட் சப்ஜெக்ட். எல்லாருக்கும் வணக்கம். இந்த எஃப்பிஓ மூமெண்ட்ன்றது நாட்டில் ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் ஓரளவுக்கு நாட்டில் இதோடைய அறிமுகமே நடக்குது. ஆனால் இந்த 6 வருஷத்தில் இந்த வெள்ளங்கிரி உழவர், இந்த எஃப்பிஓ, இந்த வெள்ளங்கிரி உழவர் எஃப்பிஓன்றது வெற்றிகரமாக இங்கே நடந்திருக்குது. இதில் 1000க்கு மேலே விவசாயி ஒன்றா சேர்ந்து இது ஒரு மகத்தான ஒரு இயக்கமாக நடத்திருக்கிறாங்க. இது வெறும் ஒரு 1000 விவசாயியுடைய வெற்றியை நில்லை. இது விவசாயி குலத்துக்கே இது ஒரு வெற்றி. என்னத்துக்குன்னா ஒன்றா சேர்ந்து எப்படி ஒரு வெற்றிகரமாக நடத்துக்க முடியும், எப்போ நம்ம நாட்டில் விவசாயத்துக்கு விவசாயிக்கு பலவிதமான கஷ்டம் வந்து தன்னை உயிரை தானே எடுக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கிறப்போ இப்படி இந்த 1000 விவசாயி கூட சேர்ந்து வெற்றிகரமாக நடத்திருக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு பெரிய அளவுக்கு பண்ணணுன்னா நாம் பல
ஆயிரம் விவசாயத்தில் சேர்த்து நம்ம செஞ்சதா இது ஒரு புரட்சியாக நடக்கும். இதுக்காக தேவையான முயற்சி இங்கே நடந்திருக்குது. எல்லாருடைய உதவி இதுக்கு தேவை. என்னத்துக்கு என்ன, இது நாம் நினச்ச மாதிரி அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை. என்னத்துக்கு என்ன, அடிப்படையான நம்ம மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க தேவையாக இருக்குது. இது வெற்றிகரமாக நடத்தணுன்னா அந்த மனநிலை மாற்றம் வெற்றிகரமாக பல விதமான மனத்தில் இருக்க தடைகள் தாண்டி இந்த ஆயிரம் விவசாயி இந்த வேளங்கிரி பகுதியில் இது ஒரு ஒரு லாபகரமான ஒரு இயக்கமாக நடத்து வந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப மகத்தான விஷயம். இது நாட்டிலேயே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கான இதில் தான் நாட்டுடைய எதிர்காலம் இருக்குது. நம்ம நாட்டில் 60% மேலே விவசாயத்தில் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறதுனால இந்த விவசாயம்ன்றது வெற்றிகரமாக நாம் நடத்தலைன்னா நாட்டுக்கு வெற்றின்றது கிடையாது. நாட்டு வெற்றிகரமாக நடக்கணும்னு ஒரு வெற்றிகரமான நாடாக நாம் வாழணும்னு இந்த விவசாயியுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வேளங்கிரி பகுதியில் இந்த விவசாயம்லாம் சேர்ந்து இது செஞ்சுருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப மகத்தான விஷயம். விவசாயிகள் விளைவிக்கிற பொருளை விற்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கீங்க, எது களையப்படணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக இப்போ நாம் தண்ணின்றது தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா இங்கே இருக்காது, இங்கே இருக்கிறவங்க இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வளர்த்துறாங்க. இப்போ என்னத்துக்கு வளர்த்தலை சொல்லுங்க, என்னத்துக்கு என்ன மார்க்கெட்டே இல்லை. கொஞ்சம் அதிகமாக வளர்த்துனா நாளைக்கு மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கி போகுது. இதனாலே வளர்த்தல, மார்க்கெட்டில் நமக்கு நல்லா விலை கிடைக்குதுன்னு எதுக்கு வளர்த்த மாட்டாங்க, 10 மடங்கு அதிகமாக வளர்த்துவாங்க. இந்த விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்ன்றது ரொம்ப நாள் இந்த டிபேட் பண்ணியே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, விவசாயி ரெண்டு பேருக்கு நீங்கள் எப்படி மித்த தொழிலுக்கு எந்த மாதிரி ரைட்ஸ் இருக்குதோ அதிகாரங்கள் இருக்குதோ அதே இருக்கணும். அப்படி இருக்கணும்னா தனி பட்ஜெட் பண்ண முடியாது. பட்ஜெட்டில் பல விதமான இது பண்ணுறாங்க. இப்போ விவசாயி என்ன, அவன் எப்பவுமே லோன் வெய்வர் மட்டும்தான் கேட்குறான்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, கட்ட முடியாதனால தானே அதில் இந்த விடுதலை கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக வாங்கின பணம் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் பண்ண முடியும், அந்த மாதிரி திறமை கொடுக்கறது முக்கியமாக நாட்டுக்கு. இல்லை ஒரு ஒரு தடவை இது லோனு வெய்வர் பண்ணுறது பெட்டரா, அப்படி நடக்காது. எவ்வளோ நாள் நடக்கும் லோன் வெய்வர், அதெல்லாம் நடக்காது. முக்கியமானது என்னன்னா விவசாயம்ன்றது லாபகரமான ஒரு தொழிலாக நடக்கணும். அது நடக்கணும்னா நீங்கள் ப்ராடக்டோடைய ரேட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு சீசனில் டொமேட்டோ 10 ரூபாய் இருந்தால் இன்னொரு சீசனில் 100 ரூபாய் ஆகுது. இப்போ ஆயில் எல்லாம் ஆகலையா, அங்கே ரேட்டு அதிகமான இங்கே அதிகம் பண்ணுறீங்க தானே, கம்மியான கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க தானே. அதே மாதிரி தான் டொமேட்டோ அப்படி தான், வெங்காயம் அப்படி தான், இன்னொன்று அப்படி தான், அப்படி தான் இருக்கணும். மார்க்கெட் எக்கானமின்னு அப்படி தான், அப்போ தான் அவனும் வாழ முடியும். இல்லைன்னா கம்மியானப்போ நீங்கள் ஒன்றும் பேசலை, அதிகமானப்போ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எப்படி என் விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக நடக்க முடியும்? யாரும் பண்ணக்கூடாது மார்க்கெட். இப்போ ஓரளவுக்கு மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. ஆனால் மார்க்கெட்ன்றது வெறும் ஏஜென்ட்ஸ் தான் மேனிபுலேட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த FPOன்றது ரொம்ப முக்கியமானது. தனி விவசாயி போய் பண்ணுற பதிலாம் ஒரு 1000 விவசாயி சேர்ந்து போனப்போ அதுக்கு ஒரு தனியாக சக்தி இருக்குது. இப்போ இந்த பகுதியில் இது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்னென்னா, இங்கே எல்லாம் நம்ம பாக்கு வளர்த்துறாங்க, தென்னை பாக்கு வளர்த்துறாங்க. இது ஒரே நாள், இந்த இப்போ ஒரு இவர் மார்க்கெட்டில் இந்த வர்றாங்க, ஒரு ஒரு லாரி எடுத்து வர்றாங்க. சின்ன விவசாயி இவ்வளோ சின்ன குவியல் வச்சுருக்காங்க, அவனுக்கு 24 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் இவ்வளோ வச்சுருக்காங்க, அவனுக்கு 36 ரூபாய் கொடுக்குறாங்க.
இன்னொரு ஆள் பெருசா வச்சிருக்காங்க, அவருக்கு 84 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரே நாள். இப்போ எல்லாருக்கும் 84 ரூபாய் கொடுக்குற மாதிரி நாம் பண்ணோம், அவ்வளவுதான் ஒரு பெரிய வித்தியாசம். என்னத்துக்குன்னா இப்போ எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கிறதுனால இந்த ஒரு சக்தி வந்துருச்சு. இது நீங்க இன்னும் பெரிய அளவுக்கு 10,000-20,000 விவசாயி சேர்ந்தாங்கன்னா நீங்க பாலிசியை டிக்டேட் பண்ண முடியும், எப்படி நடக்கணும் இந்த ஏரியாலன்றதை டிசைட் பண்ண முடியும். அப்படின்னா சும்மா உணவு போய் ஏதோ ஒரு ரேட்டுக்கு சேல் பண்ணிடலாமா? அப்படி இல்லை. மார்க்கெட் எப்படி ஒரு லெவலுக்கு வரும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு, அந்த மார்க்கெட்டு செயல்படுறதுக்கு விடாமல் எல்லாருமே கை போட்டாங்கன்னா இப்படி ஆகாது. உலகம் முழுக்கமாக மார்க்கெட் எக்கானமி ஆயிடுச்சு, நாம் மட்டும் விவசாயிக்கு எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம்? இது எப்போ வந்ததுன்னா நம்ம நாட்டில் இந்த வறட்சி நடக்கும் முதல் எல்லாமே, பிஃபோர் 1964 இது எல்லாமே ஒரு ஃபேமின் வரும். ஃபேமின்னு வறட்சி தான், பஞ்சம், பஞ்சம் வரும். வந்து 1,00,000 மக்கள் சத்திடுவாங்க. அந்த டைமில் சில ரூல்ஸ் பண்ணாங்க, உணவுக்கு சம்மந்தப்பட்டது மார்க்கெட்டில் வேண்டாம், எல்லாருக்கும் உணவு கொடுக்குற மாதிரி செய்யணும். அந்த காலம் முடிஞ்சு போச்சு, திருப்பி பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நாட்டில். முக்கியமானது விவசாயி அவனுடைய பொருளை எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், எங்கே வேணாலும் சேல் பண்ண முடியும். இந்த ஒரு ஃப்ரீடம் அவனுக்கு வேணும், எந்த ப்ராடக்டாகவும் வேணால் அது மாற்றிக்க முடியும். இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஒரு கண்ட்ரோல் இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அந்த கண்ட்ரோல் வேண்டாம். அப்படி ரிலீஸ் பண்ணால் தான் இது வெற்றிகரமாக நடத்த முடியும். விவசாயம்ன்றது அடுத்த தலைமுறை எடுக்கணும்னா ரொம்ப லாபகரமான ஒரு தொழிலாக அதை மாற்றலைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது.